பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக இன்னைக்கான எபிசோடோட ப்ரொமோ எல்லாமே ஃபயராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கான எபிசோடோட ரெண்டாவது ப்ரொமோ வெளியிட்டிருக்காங்க நம்ம விஜய் டிவி. இந்த ரெண்டாவது ப்ரொமோவை பொறுத்தளவில் நடந்துகிட்டு இருக்கிற பஸ் டாஸ்கில் நம்மளோட ராஜு வெளியே போயிடுறாரு. ராஜு எதுக்காக வெளியே அனுப்புன அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பிரியங்கா தாமரை கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்மளோட தாமரையை பொறுத்தளவில் நீ எதுக்காக அதை பற்றி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்மளோட பிரியங்காவை பொறுத்தளவில் நான் தட்டி கேட்பேன், நான் யாருக்கு பிரச்சனை நடந்தாலும் தட்டி கேட்பேன், அநியாயத்தை தட்டி கேட்பேன் அப்படிங்கிற ரொம்பவே ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்மளோட தாமரையை பொறுத்தளவுல இதை எதுக்காக நீ பேசுற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. உடனே பிரியங்காவை பொறுத்தளவுல பிக் பாஸ் கொடுத்திருக்கிற தடைகளை தாண்டி நீயே ஒரு தடையா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்மளோட தாமரையை பொறுத்தளவுல இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா வெளியிறங்கி போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்மளோட பிரியங்காவை பொறுத்தளவுல என்னதான் பேசினாலும் அசர மாட்டுக்கே தாமரை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட பிரியங்காவை பொறுத்தளவுல தாமரையை பேச விடாம பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தாமரையை பொறுத்தளவுல ரொம்பவே கோவம் வந்துருது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இருமா இரு, என்ன பேச விடு, என்ன பேச விடாம நீயே பேசிக்கிட்டு இருந்த எப்படி, நான் பேசுறதையும் கேட்டுட்டு அப்புறமா நீ பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே பிரியங்காவை பொறுத்தளவுல நாளைக்கும் டாஸ்க் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல தாமரை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டாஸ்க்ல வின் பண்ணி தான் நான் எவிக்ஷன்ல இருந்து காப்பாத்தணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது, என்ன பொறுத்தளவுல என்ன மக்கள் காப்பாத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி டைலாக் விடுறாங்க. அது மட்டும் இல்லாம பிரியங்காவை நீ வாய மூடு, நீ அதிகமா பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நடந்துகிட்டு இருக்கிற இந்த பஸ் டாஸ்க பொறுத்தளவுல நம்மளோட சஞ்சீவும் ராஜுவும் வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த பிரச்சனையை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல தாமரையை பொறுத்தளவுல கெத்தா தான் பதில் சொல்றாங்க. பிரியங்காவை பொறுத்தளவுல தாமரை கிட்ட நிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். பிரியங்காவை பொறுத்தளவுல நம்ம பேச்ச அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு நினைச்சிட்டு தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க. ஆனா தாமரை கிட்ட அவங்களோட ஆட்டம் எதுவுமே செல்லுபடியால அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த ப்ரோமோ பொறுத்தளவுல நம்மளோட பிரியங்கா ராஜுவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி காட்டுறாங்க. இந்த சீசனை பொறுத்தளவுல நம்மளோட பிரியங்கா ராஜுவுக்கு எந்த அளவுக்கு நல்லது நினைச்சிருக்காங்க, நல்லது பண்ணிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம எபிசோட்ல பார்க்க தான் செய்யறோம். ராஜுவை எப்படிலாம் கேவலப்படுத்தலாம் அப்படிங்கறது மட்டும் தான் பிரியங்காவோட எண்ணமா இருக்குது. இந்த டாஸ்க பொறுத்தளவுல தாமரையை நெகட்டிவா காட்டணும் அப்படின்னா ராஜுவுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்காக தான் இந்த கேவலமான வேலையெல்லாம் பிரியங்கா பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் பிரியங்கா கிட்ட தாமரை விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே இல்ல. அதே மாதிரி இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல வேற லெவல்ல இருக்கும். பிரியங்கா தாமரை சண்டையை பொறுத்தளவுல எந்த எபிசோடா இருந்தாலும் வேற லெவல் தான். அந்த வகையில் இன்னைக்கான எபிசோட விருந்துகள் காத்திருக்கு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாதிரி கருதுமே இல்ல. பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட நம்மளோட ராஜுவுக்கு சப்போர்ட்டா பிரியங்கா பேசுறாங்களே, இது அவங்களோட தன்னலத்துக்காகவா இல்லன்னா ராஜு மேல இருக்கிற அன்பா அப்படிங்கிற உங்க கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.